ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்யணும், அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ கடைசியில் உங்கள்கிட்ட நான் ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் நான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஸ்கின்னை எடுக்கலை, இது மாதிரி ஸ்லைஸாட்டு கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணியை வச்சிடணும். தண்ணியை வச்சு பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் சூடாகணுன்னே இந்த கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல பொட்டேட்டோ, அதை எல்லாமே அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து அழகாக கலந்து விட்டுறலாம். இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப கொதிச்சுன்னா நல்லா வெந்துன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சமாக வெந்தால் போதும். அது ஒரு அதுக்கு அடுத்து ஒரு சல்லடை பாத்திரமோ இன்னொரு பாத்திரமோ எடுத்து நம்ம தண்ணி எல்லாமே இறுத்து விட்டுறலாம். இறுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயோ அல்லது ஒரு காட்டன் துணியோ எடுத்து அந்த பொட்டேட்டோ, வேக வச்ச பொட்டேட்டோ எல்லாமே அதில் வந்து போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஈரத்தையும் துடைக்கணும். அதுக்கோ நம்ம டிஷ்யூ பேப்பரோ காட்டன் துணியோ எடுத்து அதுக்கு மேலே இருக்கிற ஈரத்தையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துடணும். என்னென்னா, நம்ம வந்து தண்ணி இருந்துன்னா எண்ணெயில் போட்டோன்னா தெரிக்கும், அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒத்தி எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுக்கணும். அந்த பாத்திரத்துலேயும் ஈரம் இருக்கக்கூடாது. கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ எல்லாம் அதில் போடணும். அதுக்கப்புறமா சோள மாவு எடுக்கணும். நம்ம எவ்வளோ பொட்டேட்டோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற சோள மாவு, ஒரு நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சமாக எடுங்க. ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு நல்லா அதை கலந்து விட்டுறணும். அந்த பொட்டேட்டோ எல்லாத்துலேயுமே இந்த மாவு மேட்ச் ஆகி வரணும். வந்ததும் திரும்பவும் நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு இது வந்து பொட்டேட்டோ பொரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவு ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், லைட்டு சூடலெல்லாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொட்டேட்டோ எல்லாம் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கடைசியில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல, அப்போ முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோயும் கூட நம்ம இதில் சேர்த்துடணும். எதுக்குன்னா, நம்ம வந்து அப்போ தான் கொஞ்சம் கூட நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், அதனால தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து குளிர்ந்தது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக இது சில்லி பவுடர் போடுங்க. சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டுட்டு எல்லாத்துலேயுமே அந்த சால்ட்டும் அந்த சில்லி பவுடரும் நமக்கு வந்து மேட்ச் ஆகி கிடைக்கணும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். மிகவும் சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு, நீங்களும் உங்கள் வீட்டை இதே மாதிரி செய்து பாருங்கள். இதுக்கு சைடிஷ் ஸ்டார்ட்டு டொமேட்டோ சாஸோ மயனோஸோ வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. வெளியில் வாங்க வேண்டாம், நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே செய்து சாப்பிடலாம். நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு விடுகதை கேட்குறேன். தலை இல்லாதவன் தலையை சுமப்பவன், அவன் யார்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.